ஹெச்வி சிவா எடிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயில் பெயிண்டிங் இமேஜ் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இது இந்த வீடியோ வந்து பார்ட் டூவு. பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நேற்று வந்து அந்த வீடியோவில் வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் நான் வந்து ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எடிட்டிங் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். உங்களுக்கு யாராச்சும் எடிட்டிங்கில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள். நான் வந்து பிஸ்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ க்ராப்புக்கு போயிட்டு இதில் வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுற மாதிரி போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாவுக்கு வந்து ரேஷியோ, அதனால் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு போய்க்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டும் இந்த இமேஜும் ஆயில் பெயிண்டிங் பண்ண இமேஜும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்தது என் இமேஜ் வந்து ஆயில் பெயிண்டிங் பண்ண இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு நான் வந்து கழுத்து வரையும் இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். டிக் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் என் இமேஜை. இந்த மாதிரி கரெக்டாக இமேஜை வந்து சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். இந்த ஷேடோவில் வந்து பொசிஷனில் வந்து 13-12 இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிளர் வந்து கம்மியாங்கிறத செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 30 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பொசிஷனில் வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி முடிச்ச அப்புறமா மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அட் ஃபோட்டோ அப்படிங்கிறது போய்க்கிறேன். இப்போ இந்த இமேஜ் லைட் இமேஜ் எடுத்துக்கிட்டு இப்போ பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைட் இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து மூடோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பின்னாடி போயிடும். இப்போ இதை கழுத்துக்கிட்டு அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோலாம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ என் இமேஜ் எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டு ஹைலைட்ஸு இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவு கொடுத்துட்டு இப்போ மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா கொடுத்துட்டு அடுத்தது நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லெட்டர் வந்து கொஞ்சம் பெருசாங்கிறத இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதி வர வரையும் செட் பண்ணிவிட்டு கலர் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ரீஸ்டோர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஹார்னஸ் ஒப்பாசிட்டி கம்மியாக செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீழே வந்து அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பிளாக் கலர் எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மூடன் குத்துவாங்க. இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி தான் வந்து செட் பண்ணணும். நான் முன்னாடியே செட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக பின்னாடி அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்ச அப்புறமா மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஃபோட்டோலாம் செட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து நம்ம வந்து பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம தேவையான அளவு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நான் வந்து பிரைட்னஸ்ஸை லைட்டாக கம்மியாங்கிறத செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 10 அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு 15 இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கரெக்டாங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ ஹைலைட்ஸ் வந்து இது கொடுங்க. ஏன்னா ஹைலைட்ஸ் தான் ஆயில் பெயிண்டிங் வந்து முக்கியமான ஒன்று. அப்புறம் ஷேடோ வந்து கொஞ்சம் கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒரு 15 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான் நம்ம ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் வந்து எஃபெக்ட்ஸ்னால் ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இல்லை எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹச்சுடியாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். லாஸ்ட்டில் விட்னி டி அப்படின்னு இருக்கும். இது எதுக்குன்னா ஃபுல்லாக இது வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியும். இதுதான் விட்னி டி அப்படிங்கிறது. இதை வந்து உங்களுக்கு ஃபெதர் இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலே வந்து ஸ்கொயர், ஸ்கொர்ட் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இதிலே மல்டி கலர் போர்ட், டார்க்கன், லைட்டன், ஸ்க்ரீன் ஓவர்லே இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. நான் நார்மல் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணி முடிச்ச அப்புறமா அடுத்தது நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்கள் பேர் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா எழுதிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து நான் சிவா எஸ்வி அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரோஸ் கலர் ஏற மார்க்குமா இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு மை ஃபாண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு கீழேங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழேங்கிறத கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணால் பிளெண்டுன்னு இருக்கும், அதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இமேஜுக்கு வந்து ஓவர்லே செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் ஆடு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். டிக் ஆப்ஷனை கொடுத்த அப்புறமா இப்போ இந்த இமேஜ் வந்து ஆயில் பெயிண்டிங் இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பரான ஒரு ஆயில் பெயிண்டிங் இமேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயில் பெயிண்டிங் வீடியோ, பர்த்டே பேனர் வீடியோ ஏதாச்சும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இது பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் எஸ்வி சிவா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்.